ஐயோ டே ஒன் கலெக்ஷன் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 40 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபஸ்ட் டே ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இதுதான் ஃபஸ்ட் கலெக்ஷன், 12 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்ஷன் வந்து KGF தான், அது 7.5 கோடி கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில். கர்நாடகாவில் லியோ படம் 13.65 கோடி அப்ராக்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜெயிலர் தான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து போன படத்தில் கலெக்ஷன் அதிகமாக இருந்துச்சு, ஒரு 13 கோடி பண்ணியிருந்துச்சு. அதை இந்த படம் வந்து கிராஸ் பண்ணிருச்சு. ஆந்திரா தெலுங்கானாவை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் தான், பிகாஸ் அந்த இங்கே வந்து ரெண்டு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நேற்று வந்து பாலையாவோட படம் ரிலீஸ் ஆகிச்சு. அப்படி இருந்துமே இந்த படம் 15 கோடி இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய நம்பர் தான். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 4 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணிக்கணும் ரிப்போர்ட் வந்திருக்கு. பட் இந்த படம் வந்து பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்லாம் ரிலீஸ் ஆகலை, காரணம் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பிரச்சனைனால நிறையா ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகலை. அப்படி இருந்துமே இந்த படம் ஒரு 4 கோடி மொத்தமாக கலெக்ட் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ பாசிட்டிவ் டாக் இருக்கனால இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நார்த் இந்தியாவில். ஓவர்சீஸில் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 65 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ஜெயிலர், ஜவான் போன்ற பல படங்களை வந்து பல ஊரில் வந்து அது கலெக்ஷனை வந்து இது பீட் பண்ணியிருக்கு. யூகே, யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், மொத்தமாக யூஏஇ இதெல்லாம் சேர்த்து தனி ரிப்போர்ட்டே போடலாம். பட் அதுக்கெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்லி எஸ்டிமேஷன் வந்து நமக்கு ஈவினிங் தான் கிடைக்கும், அதனால தான் அதெல்லாம் பண்ணல. ஸோ ஓவரால் இந்த அப்ராக்ஸில் வந்து நின்றோம் அப்படிங்கிற கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே கைஸ், ஓவரால் லியோ படம் வேர்ல்டு வைடில் என்ன கலெக்ஷன் ஃபஸ்ட் டே பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 149.65 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய மார்ஜின். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பேன் வந்து ஹிட்டான ஜவான் படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனே ஒரு 125 crores ப்ளஸ் தான். பட் ஆதிபுருஷ் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் வந்திருக்குது, இது மிகப்பெரிய விஷயம். நார்த் பெல்ட்டில் இல்லாமல் இந்த படத்துக்கு கலெக்ஷன் வந்தது இன்னும் பெரிய விஷயம். ஆல்ரெடி இந்த வருஷத்தோட டாப் கோலிவுட் ஓப்பனிங்கான ஜெயிலர் படத்தை வந்து கிராஸ் பண்ணிருச்சு. அதோட லியோ பண்ணியிருக்க இன்னொரு மிகப்பெரிய ரெக்கார்டு என்னென்னா, ஃபர்ஸ்ட் எவர் கோலிவுட் மூவி டு என்டர் 100 crore club அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட்லேயும் வந்து லியோ இறங்கியிருக்கு. ஸோ கோலிவுட் சினிமாலேருந்து மொதல் 100 கோடி படமாக லியோ தான் வந்து உட்கார்ந்துருக்கு.